வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸ்கட் ரெசிபி செய்யலாம். வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பட்டரை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வயர் விஸ்கோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுகர் நல்லா கரைஞ்சி வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓட்ஸை ப்ளைனாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன், பொடி பண்ணலை. இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடவே கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மைதா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கோதுமை மாவு சேர்க்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் இன்றைக்கி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அட் அ டைமில் ஒரேடியாக ஊற்றக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல சப்பாத்தி மாவு, அந்த பதத்துக்கு அதோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு டோட்டலாகவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. உங்களோட மாவோட பதத்தை பொறுத்து அது வேரி ஆகும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் இது கூட அடிஷ்னலாக கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இதுக்கு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. ஏன்னா ஓட்ஸ் சேர்த்துருக்கிறதால சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ட்ரை கிரேப் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்லேயே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு சப்பாத்தி கல்லில் எடுத்து வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது தேய்க்கும் போது முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பேக் ஆகி வரும்பொழுது கருகாமலும் எல்லாம் ஈவனாக வெந்தும் வரும். நம்ம என்ன ஷேப் வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே போல் நான் இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஓவனில் பண்ணல அப்படின்னா குக்கர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலையோ அடியில் உப்பு போட்டுட்டு அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் வச்சுட்டு கட்டர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீதி உள்ள மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஷேப் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, மற்றபடி இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ட்ரை கிரேப் சேர்த்துருக்கதால கொஞ்சம் தேய்க்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு, மற்றபடி ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவனை 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. அவனில் 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக விடணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆனது எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா கலர் எப்படி வெளில கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு. திராட்சை மட்டும்தான் வெளியில் இருக்கிறது லைட்டாக கலர் மாறியிருக்கு, மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு.
இது ரொம்ப ஹெல்தி. ஏன்னா ஓட்ஸும் நம்ம கோதுமை மாவு ஸ்வீட்னஸ்க்கு ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துருக்கோம். அதனால் இது கம்ப்ளீட்டாக ரொம்ப ஹெல்த்தியானது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். Thanks for watching.